வருடந்தோறும் பெய்யும் பருவமழை, அடிப்பாதாளத்திற்கு செல்லும் நிலத்தடி நீர். இந்த நிலைமையை மாற்ற அனைவரும் மழைநீரை சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மழைநீரை சேமிக்க அருமையான வழிதான் இந்த பண்ணைக்குட்டை முறை. இந்த பண்ணைக்குட்டை முறை மழைநீரை சேமிக்கவும் நிலத்தடி நீரை உயர்த்தவும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. முக்கியமாக விவசாய நிலங்களில் இந்த பண்ணைக்குட்டையை அமைப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரித்து கிணறுகள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகளில் நீர் மட்டம் உயர்கிறது. இந்த பண்ணைக்குட்டை முறையை சரியான முறையில் கையாண்டு நிலத்தடி நீரை கணிசமாக உயர்த்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி. வணக்கம். இது வந்து அரிசிபாளையம், மதுக்கரை ஒன்றியம் அரிசிபாளையம் கிராமம். முழுக்க முழுக்க வந்து மழையை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய பகுதியாக இதெல்லாமே. தென்மேற்கு பருவமழை காலம் மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வந்து மழை கொடுக்கக்கூடிய பருவம். ஸோ அந்த மழையை வந்து ஒரு ரெண்டு மாதம் பேஞ்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுரும். வடகிழக்கு பருவமழை வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ இந்த கரெக்டாக கிடைக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையை வந்து முறையாக சேமிக்கிறதுக்காக வெட்டப்பட்டதான் இந்த வந்து பண்ணைக்குட்டை. இந்த பண்ணைக்குட்டைக்கே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டணும். இதுக்கே வந்து எங்கள் கிணறுகள்லையும் போர்வெல்லையும் வந்து நிறைய நீர் வந்து ஊற ஆரம்பிச்சதுனால போன வருஷம் வந்து கவர்மெண்டோட சப்போர்ட்டோடையும் 100 நாள் வேலை திட்டத்தோட உதவியோடையுமே இந்த குட்டையோட ஆழத்தை வந்து அதிகப்படுத்தணும். 5 அடியா இருந்தது வந்து 10 அடியா அதிகப்படுத்தி மழைநீர் வந்து உள்ள இறங்குற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதிகப்படியா கிடைக்கக்கூடிய மழைநீரை வந்து இந்த குட்டைக்குள்ள செலுத்தி ஒன்ஸ் இந்த குட்டை நிறைஞ்சிருச்சுன்னா இதோட எக்ஸஸ் வாட்டர் வந்து மறுபடியும் ஒரு வாய்க்கால் வெட்டி அது வந்து ஊர்ல இருக்கிற ஒரு பொதுக்குட்டைக்கு போற மாதிரி செட் பண்ணிருப்போம். ஸோ இப்படி அதிகப்படியா கிடைக்கக்கூடிய மழைநீரை சேகரிக்கிறதுனால இது பக்கத்துல வந்து 20 அடியில் தான் எங்க தோட்டத்தோட கிணறு இருக்கு. ஸோ 2வது நாள்லயே வந்து தோட்டத்தோட கிணத்துல வந்து அதிகமா நீர் வந்து ஊறக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த திட்டத்தோட பெனிஃபிட் வந்து எங்களுக்கு அப்பதான் தெரியிருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் மத்திய ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு, மத்திய அரசாங்கத்தோட திட்டம். அந்த திட்டத்துக்காரங்களை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து உள்ள வந்து எங்களுக்கு ஒரு 200 அடிக்கு வந்து ஒரு போர்வெல் போட்டு கொடுத்தாங்க. 150 அடிக்கு போர்வெல் போட்டு கொடுத்தாங்க. போர்வெல் போட்டு அதை நாங்க யூஸ் பண்ண போறதில்ல. இந்த குட்டைக்குள்ளேயே போர்வெல் போறதுனால இந்த குட்டையில தேங்குற தண்ணீர் வந்து அந்த போர்வெல்குள்ள இறங்கும். ஸோ அதுக்காக கட்டப்பட்டதுதான் அந்த சுத்தி இருக்கிற ரிங்கு, கான்கிரீட் ரிங்கு. அவங்க 150 அடிக்கு போட்டு அதுல ஒரு 15 அடிக்கு மெட்டல் கல் எல்லாம் வச்சு காங்கிரீட் ரிங் போட்டு எங்களுக்கு மூடி கொடுத்துட்டாங்க. சோ இந்த 10 அடியாள குட்டை அதுல இருந்து ஒரு 150 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்குறதுனால இந்த சுற்றுப்பகுதியில ஒரு 100 அடி அகலத்துக்கு வந்து இருக்கிற போர்வெல்ல கிணறுகள்ல நீர்மட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா கிணத்துல வந்து எங்களுக்கு 15-20 அடியிலேயே இப்ப வந்து சுட்டு சுட்டா நீர் வந்து கணியிருக்க ஆரம்பிக்குது. சோ இதுல தேங்கக்கூடிய நீர் வந்து பக்கத்துல இருக்கிற தடுப்பணைகள் இருக்கிற நீர்கால்களோட இணையறதுனால அங்க இருக்கிற தண்ணியும் சேர்த்து இது இழுத்துட்டு வரும்போது கிணறுகள்ல வந்து நீர்மட்டம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. சோ இதுல நிறையக்கூடிய தண்ணி வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு வந்து பூமிக்குள்ள இறங்குற மாதிரி இன்னும் தேங்கி வந்து இறங்கிட்டு இருக்கு. சோ மழை நின்றுச்சுன்னா ஒரு 2 நாளே தண்ணி வந்து வத்திரும். மழை பெஞ்சிட்டே இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு வந்து 1 வாரம் வரைக்குமே இந்த குட்டில வந்து தண்ணி வந்து தேங்கி நின்று இருக்குது. சோ இது வெட்டி வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல மொத்தம் வந்து 5 முறை இந்த குட்டை வந்து நிரம்பி இருக்கு. குட்டையோட ஆழத்தை வந்து ஜாஸ்தி பண்ணதுக்கு அப்புறமா ஜாஸ்தி பண்ணி இப்போ ஒரு 5 மாதங்கள் தான் ஆகுது. இப்ப கடைசியில கிடைச்ச இந்த கனமழையில வந்து இந்த குட்டை ஃபுல்லா நிறைஞ்சு ஒரு 4 நாட்களுக்கு வந்து குட்டைக்குள்ள தண்ணி தேங்கி நின்றுது. இப்பவே வந்து கிணத்துல வந்து தண்ணி வந்து நிறைய ஊறக்க ஆரம்பிச்சது. இன்னொரு 6 மாதம் 1 வருடத்துக்கு வந்து இந்த பகுதியில இந்த தோட்டத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணிக்கான எந்த பிரச்சனையுமே இல்லை. சோ இது வந்து மாநில அரசு 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் வாட்டர் ஷெட்னு சொல்லக்கூடிய மத்திய ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை, இந்த 3 திட்டத்தின் மூலியமா வெட்டப்பட்டதா இந்த பண்ணைக்குட்டை. இதனால வந்து முழுக்க முழுக்க நிலத்தடி நீர் வந்து ஜாஸ்தி பண்றதுக்கான ஒரே ஆப்ஷன் தான் இந்த பண்ணைக்குட்டை வெட்டுறது. வந்து ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கவங்களும் 2 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி 5 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி ஒரு 100 அடி நீளம் 20 இடத்துக்கு வெட்டினாலே 1 வருஷத்துக்கு அவங்களுக்கான தண்ணீர் தேவை வந்து இந்த பண்ணைக்குட்டை வந்து பூர்த்தி செய்யும். அவங்க கிராமத்துல இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க அப்ரோச் பண்ண வேண்டியது அவங்க கிராம சபை மூலியமா. பஞ்சாயத்துல அப்ரோச் பண்ணாங்கன்னா பஞ்சாயத்துல இருக்கவங்க பஞ்சாயத்து பிரசிடென்டோ இல்ல கிளர்க்கோ வந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்ல யூனியன் ஆபீஸ்ல ரிக்வஸ்ட் பண்ணி பண்ணைக்குட்டை வெட்டுறதுக்கான டீடைல்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க வந்து பண்ணைக்குட்டை வெட்டிக்கலாம். இப்ப 100 நாள் வேலை வந்து முதல்ல வந்து ரோட்டு வேலை மரம் வைக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 100 நாள் வேலை வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. குளங்குட்டைகளை தூர்வாரதல் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம். சோ அவங்க பஞ்சாயத்தில் சொன்னோம்னா அவங்க 100 நாள் வேலைக்காரங்களை அனுப்புறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் வர்றாங்க. வந்தாங்கன்னா 1 வாரம் 10 நாள்ல வந்து இந்த பண்ணைக்குட்டையை வெட்டிடுறாங்க. எவ்வளவு அடி ஆழத்துக்கு வேணுங்கிற சொன்னோம்னா அவங்க வெட்டி கொடுத்துறாங்க. இந்த மண்ணை வெளியில எடுத்துட்டு போறதில்ல. நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் இந்த மண்ணை ஏன் வெட்டி எடுக்கிறீங்கன்னு கேட்க போறதில்ல. இதுக்கான முறையான அனுமதி வந்து பஞ்சாயத்துல இருந்து பண்றதுக்கு தாராளமா இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கான தேவைகளை அவங்க கிட்ட சொன்னா மட்டும் போதும். அதுக்கான வழிமுறைகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அளவான குட்டைனா பஞ்சாயத்துல இருந்து பண்றாங்க. கொஞ்சம் பெரிய குட்டை அப்படின்னா யூனியன் ஆபீஸ்ல கேட்டு அவங்க மூலியமா ஃபண்டு கொடுத்து அதுவும் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு சப்சிடி இருக்கு. அளவான ஒரு சிறு குறு விவசாயிகளா இருந்தா முழுக்க மானியம் இருக்கு. கொஞ்சம் பெரிய விவசாயிகளா இருந்தா 10 ஏக்கரா 5 ஏக்கரா இருந்தாங்கன்னா ஒரு 50% மானியம் 60% மானியம் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கான தகவல்கள் எல்லாமே யூனியன் ஆபீஸ்லயும் பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் கேட்டாங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. அப்ப நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சப்பதான் கவர்மெண்ட்ல இருந்தும் சரி இல்ல
மீடியா பர்சன் எல்லாருமே வந்து சமூக வலைதளம் எல்லாத்துலயுமே நிலத்தடி நீர் அதிகரிக்கணும்னா பெய்யக்கூடிய மழைநீரை வந்து நீங்க முழுமையா சேகரிச்சா மட்டும்தான் எங்க மழை பெய்தோ அந்த இடத்துக்கு நீங்க சேகரிக்கணும், வழிஞ்சு வந்து வேற இடத்துக்கு போற விடக்கூடாதுங்கிறதெல்லாம் அதுலதான் சொன்னாங்க. சோ ஒரு ஒரு தோட்டத்துல பெய்யற மழைநீர் 5 ஏக்கர்ல மழைநீர் பெய்யுதுன்னா அந்த 5 ஏக்கருக்குள்ளேயே அந்த மழைநீங்க நீங்க கட்டுப்படுத்திக்கணும். அதிகபட்சமா போகும்போது நீங்க பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளுக்கு விடலாம். அப்ப அந்த 5 ஏக்கருக்குள்ளேயே நீங்க அங்கேயே கண்ட்ரோல் பண்ணி அங்கேயே தேக்கினீங்கன்னா 1000 அடிக்கு போன நீர் மட்டம் வந்து 4 அடியில் வந்து 400 அடி 300 அடிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க மட்டும் பண்ணீங்கன்னா எப்படி வரும், ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே சேர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா ஒரு 4 அடியில் வந்து நீங்க போர்வெல்லே போட வேண்டியது இல்லை. ஒரு 20-30 அடிக்கு நீங்க வந்து கிணறு தோண்டினீங்கனாலே கிணத்துலயே வந்து எப்படி 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து கிணறுகளையே நீர்மட்டம் அதிகரிச்சதோ இப்போ அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கு. சோ எல்லா விவசாயிகளையும் இந்த நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். வார விடுமுறை நாட்கள் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து நீர்நிலைகள் வந்து புனரமைக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நீர்நிலையில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் எடுக்கிறாங்க, சுத்தம் பண்றாங்க, நீருக்கு வர குளத்துக்கு வர வாய்க்காலை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சோ வாய்ப்புள்ளவர்கள் வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி அந்த குளத்தை சுத்தம் பண்றதாகட்டும் இல்ல குளத்தை சுத்தியுமே வந்து வெள்ளூர் குளத்தை வந்து முன்மாதிரி குளமா எடுக்கலாங்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அந்த குளத்தை சுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு 16,000 மரம் வைக்கலாங்கிறத எங்களோட வந்து ஆசை முயற்சி வந்துட்டு அதுல வந்து இப்போ ஒரு 3,000-4,500 மரத்துக்கு பக்கம் வச்சிருக்கோம் நாங்க. சோ மென்மேலும் மரங்கள் வைக்கிறதுக்கு வந்து இதை பாக்குற எல்லாத்தோட மக்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுல வேணும். சோ நீங்களும் வந்து வார விடுமுறை நாட்கள் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க கூட ஜாயின் பண்ணி களப்பணி செஞ்சுக்கலாம். களப்பணிக்கு வர முடியாதவர்கள் ஒரு தங்களால் முடிந்த உதவி, களப்பணிக்கு வர்றவங்களுக்கான உணவு தேவையோ இல்ல மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கலாம், சுத்தி ஃபென்சிங் போறதுக்கு உதவி பண்ணலாம், நாங்க மரம் வைக்கிறத நீங்க உங்க ஊர்ல இருக்கவங்கிட்ட சொல்லலாம், இப்படி எந்த வகையான சப்போர்ட்டா இருந்தாலும் நாங்க வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். சோ மக்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அவங்களுக்கு பக்கத்தால் இருக்கிற நீர்நிலைகளை புனரமைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணாலே போதும். சோ கோவையை சார்ந்த மக்கள் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பிற்கு வந்து எங்க கூட வந்து களப்பணி செஞ்சு எங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணணுங்கிறதா இந்த ஒரு மீடியா மூலியமா நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோளா இருக்குங்க. ரொம்ப நன்றி.